ஹலோ. வணக்கம். வணக்கம் சொல்றதுக்கு நேரங்காலம் இல்லை. யார் யா நீ? இனிமே உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பமாயிடுச்சு. எப்போ பண்ணா என்ன? டேய், யாரான்னு கேக்குறேன்ல. அதுக்கெல்லாம் நான் பரிகாரம் பண்ணிட்டேன்டா. ரொம்பவே அனுபவிச்சுட்டேன். இனிமே எந்த தண்டனையும் ஏத்துக்கிறதுக்கு மனசுல தைரியமும் இல்ல, உடம்புல சக்தியும் இல்லடா. இல்ல சுந்தரம், நீ அனுபவிச்ச வேதனை, நீ பண்ண பரிகாரம், அதுக்கெல்லாம் குற்றுணர்ச்சி காரணம். அதுக்கு நீ காரணம். ஆனா இனிமே நீ பட போற ஒவ்வொரு அடி, ஒவ்வொரு வேதனைக்கு நான் இந்த கண்ணப்பன் காரணமா இருக்க போறான். கண்ணப்பா, என் உசுர கொடுத்தா உனக்கு சமாதானம்னு சொல்லு. நீ எங்க இருக்கேன்னு சொல்லு. உன் காலடியில வந்து பிராணனை விட்டுறேன்டா. அப்படி ஒண்ணு நடந்தா நீ கஷ்டப்படாம போயிடுவ. கஷ்டப்படணும், கஷ்டப்படணும் சுந்தரம். நான் என் பொண்டாட்டி பிள்ளைய பிரிஞ்ச மாதிரி நீ உன் குடும்பத்தை பிரிஞ்சு அனாதையாகணும். நான் பைத்தியமா தெரிஞ்ச மாதிரி நீ பைத்தியமா சுத்தணும். அதுக்கப்புறம் என் கையால உனக்கு கொல்லணும். இன்னும் ஆறே மாசம் இதை செஞ்சு முடிக்கிற சுந்தரம். அது வரைக்கும் எனக்கு தூக்கம் கிடையாது. கிச்சன்ல இருக்கேன். அரவிந்த் சார், ஏன் இப்படி பண்ணீங்க? உங்களுக்கு சேர்த்து காஃபி போட்டுமா? எனக்கு ஒரு மண்ணு வேண்டாம். மண்ணல இல்ல, ஃபில்டர் காஃபி பிரமாதமா இருக்கும். வரையடாதீங்க. விளையாடலையே. எங்க அப்பா கிட்ட போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது சொன்னீங்களா? ஆமா சொன்னேன். ஏன் இப்படி சொன்னீங்க? கோமா இருக்கீங்களா? இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் சார் அப்படி சொன்னீங்க?
நீங்க காபி சாப்பிடுங்க, அப்புறம் சொல்றேன். எனக்கு ஒரு இழவும் வேண்டாம், முதல்ல நான் கேட்டது பதில் சொல்லுங்க. அதெல்லாம் முடியாது, நீங்க காபி சாப்பிடணும், அப்புறம் தான் பதில். உங்களை அது கிழவைங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, காபி சாப்பிட்டாதான் பதில் சொல்லுவேன். சரி, போட்டு தொலைங்க. சாப்பிட்டு தொலைக்கிறேன். சூப்பர்வைசர் மாதிரி பக்கத்துல இருந்தா எனக்கு காஃபி சரியா வராது. நீங்க அங்க போய் உட்காருங்க, காஃபி போட்டு கொண்டு வரேன். காஃபி ஸ்ட்ராங்கா வேணுமா லைட்டா வேணுமா? எப்படி வேணா இருக்கட்டும். சுகர் ஒரு ஸ்பூனா ரெண்டு ஸ்பூனா? உப்பு நாலு ஸ்பூன் போடுங்க. சுக்கு காஃபி மாதிரி உப்பு காஃபியா? போட்டுடலாம். காஃபி ரெடி. என்ன இருந்தாலும் நீங்க பண்ணு, முதல்ல காஃபி அதுக்கப்புறம் பேசுவோம். குடிங்க. என்ன என்னாச்சு? என்னது, ஒரே உப்பா இருக்கு. நீங்க தானே உப்பு போட சொன்னீங்க. உப்பிட்ட வரை உள்ளளவும் நினைன்னு சொல்லுவாங்க. நீங்க எப்பவுமே நான் நினைச்சிட்டு இருக்கணுங்கிறதுக்காக அப்படி சொன்னீங்களோன்னு நினைச்சு உப்பு போட்டுட்டேன். நீங்க சொன்னது தானே செஞ்சேன். கிழிச்சிங்க, நான் சொன்னதெல்லாம் தான் செய்றீங்களா? என்கிட்ட என் காதலுக்கு ஹெல்ப் பண்றதா சொன்னீங்க, எங்க அப்பா கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லிருக்கீங்க. நீங்க ஒரு ஃப்ராடு, சீட்டு, கிரிமினல், 420. சி, பேசி முடிச்சிட்டீங்களா? இந்தாங்க சுகர் போட்ட காஃபி வாங்கிங்க. இது நல்லா இருக்கும். நான் பேசலாமா? பேசி தொலைங்க. இந்த ராதிகாங்கிறது கண்ணனோட அத்தை பொண்ணு தானே? ஆமா. அவ வேற யாரையோ லவ் பண்றதா சொன்னீங்களே? ஆமா, அதையெல்லாம் தான் சொல்லி தொலைச்சனே. அந்த லவ்வுக்கு கண்ணன் ஹெல்ப் பண்றதா சொன்னீங்கல்ல? ஆமா. அப்படி இருந்தும் அந்த ராதிகாவோட இவரையே நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாரு. சொல்லுங்க, இவ்வளவு நேரம் பேசுனீங்க, இப்ப ஏன் பேசாம இருக்கீங்க சொல்லுங்க? அது அப்பதான் ஒரு விஷயம் டைம் கிடைக்கும், அதுக்குள்ள பிரச்சனை எல்லாம் சமாளிச்சிடலாம். அதுக்கு தான் எக்ஸாக்ட்லி இப்ப நானும் அதே தான் செஞ்சிட்டு இருக்கேன். இப்போ உங்க அப்பா உங்களுக்கு தீவிரமா மாப்பிள்ள தேடிட்டு இருக்காரு. இப்ப நான் இல்லைன்னா இன்னொரு மாப்பிளைய கொண்டு வந்து நிறுத்திடுவாரு. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நான் இந்த மாதிரி நடிச்சுதான் ஆகணும். அப்போ தானே உங்களுக்கு ப்ரீதிங் டைம் கிடைக்கும். ருக்மணி, நீங்கள் என்ன சரியாக புரிஞ்சுக்கல. நானும் கண்ணன் ரூட்டில் தான் போயிட்டுருக்கேன். இப்போ சொல்லுங்க, நான் ஃப்ராடா? நீங்கள் அந்த கண்ணை ஃப்ராடு, சீட்டு, 420 நினைச்சிங்கன்னா நானும் ஃப்ராடு தான். இப்ப புரியுதா? கோபம் குறைஞ்சுதா? வந்த உடனே எண்ணெயில போட்டு எள்ளு மாதிரி குதிச்சிங்க. உங்க கோபம் குறையணும்னு தான் காஃபி சாப்பிட சொன்னேன். எல்லாத்தையும் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பார்க்க கூடாது. கொஞ்சம் சிரிக்கலாமே, கொஞ்சம் ஸ்மைல். ஆ, குட், பெட்டர். சாரி, உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு உங்க மேல கோவப்பட்டுட்டேன். மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம தான பேசுனீங்க. தட்ஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். எனக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் நடக்கணும்ங்கிறதுல எங்களை விட உங்களுக்கு தான் அக்கறை அதிகமா இருக்கு. நிச்சயமா எனக்கு தான் அக்கறை ரொம்ப அதிகம். நான் இல்லாம உங்க கல்யாணம் நடக்காது. உங்களை சரியா புரிஞ்சுக்காம நான் ஏதோ பேசிட்டேன். இனிமே தான் நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்க போறீங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க. 24 மணி நேரமும் நான் உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கேன். உங்க கல்யாணத்தை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். தேங்க்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். நான் வரேன். ஹலோ மிஸ்டர் கண்ணன். ஆமா, நீங்க? நான் அமர் பேசுறேன். ஹலோ, எப்படி இருக்கீங்க? எப்போ வந்தீங்க? ஐ அம் ஃபைன். இன்னைக்கு மார்னிங் தான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயம் ராதிகாவுக்கு தெரிஞ்சா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவா. எங்க இருக்கீங்க?
நானும் ராதிகாவை மீட் பண்ணுறதுக்கு தான் டைரக்ட் ஃப்ளைட் பிடிச்சி சென்னைக்கு வந்திருக்கேன். இப்போ நான் ஹோட்டல் ஆதித்யாவில் ரூம் நம்பர் 204 இருக்கேன். ஆ சரி, நான் உடனே ராதிகாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன். தேவையில்லை மிஸ்டர் கண்ணன், நான் ராதிகாவை மட்டும்தான் மீட் பண்ணணும். இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கு ராதிகாவை 10:00 வர சொல்லுங்கள். நான் 10:05 வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அதாவது 5 minutes தான் அவளுக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்லுங்கள். சரி. ஆ அப்புறம் முக்கியமான விஷயம், ராதிகா மட்டும் வந்தால் போதும், வேறு யாராவது கூட வந்தால் அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் நடக்கும், அதனால் எங்களோட மீட்டிங் பாதிக்கும். அமர், அன்னைக்கு நடந்தது எதேச்சியாக நடந்தது. அது எப்படி கண்ணன், எதேச்சியாக நடக்கிற எல்லாமே எனக்கு மட்டும் எதிராக நடக்குது? ஐயோ, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அமர். தேவையில்லை சார், நீங்கள் எதையும் சொல்லி எனக்கு புரிய வைக்க வேண்டாம். நான் சொன்ன விஷயத்தை மட்டும் ராதிகா கிட்ட சொன்னால் போதும். ஓகே. ஹாய் ராதிகா, வாட் இஸ் சர்ப்ரைஸ், கரெக்ட் டைத்துக்கு வந்துட்டேன். கரெக்ட் டைம் இல்லை, உங்களுக்காக 1/2 hour வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? எங்க அப்பா அம்மாவை டெல்லியில் வெயிட் பண்ண வச்சுட்டு உன்னை பார்க்க டைரக்ட் ஃபிளைட் பிடிச்சி சென்னைக்கு வந்திருக்கேன். அதுக்காக ஒரு 1/2 hour வெயிட் பண்ண தப்பு இல்லையே. 1/2 hour வெயிட் பண்றதை விடுங்க, உங்களுக்காக ஆல்மோஸ்ட் 1 year வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் உங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்காக நீங்க டைரக்ட் ஃபிளைட் பிடிச்சிட்டு வந்தது ஒன்றும் தப்பு இல்லையே. இல்ல ராதிகா. எஸ்கியூஸ் மீ சார், 2 milkshakes வித் சாக்லேட் கிரீம். எஸ் சார். அதில் ராதிகா, நான் மட்டும் உன்னை நினைக்காமல இருந்தேன், அவனுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. பிடிச்சிருக்கா? இட்ஸ் லவ்லி அமர், தேங்க் யூ. இட்ஸ் ஓகே, உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும் ராதிகா. போன தடவை வந்திருந்தப்ப கூட நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தேன். மை பேட் டைம், அந்த கண்ணனால் உனக்கு அந்த கிஃப்டை கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. கண்ணன் மேலே ஒன்றும் தப்பு இல்லை, உங்களை பார்க்க வர டென்ஷன்ல அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என்னால விட்டுட்டு வர முடியல சார். எனக்கு எந்த காரணமும் தேவையில்லை ராதிகா, நான் உனக்கு முக்கியமா இருந்திருந்தா நீ கண்டிப்பா வந்திருக்கணும். என்ன பேசுறீங்க அமர், அடிப்பட்ட கண்ணனை அப்படியே விட்டுட்டு என்னால எப்படி வர முடியும்? அவர் நமக்காக தானே வந்தாரு, நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ண கூடாதுங்கிற எண்ணம் அவருக்கு கண்டிப்பா கிடையாது. நீங்க தான் காலையில ஃபோன் பண்ணும்போது அவர் வர வேணாம்னு சொல்லிருக்கீங்க. அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாரு தெரியுமா? அவர் என்ன ஃபீல் பண்ண போறாரு? நீ அவர் வீட்ல தங்கி இருக்க, அதனால தான் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி உன்னை இங்க வர சொன்னேன். இதுல அவரோட ஃபீல பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? அமர், நம்ம ரெண்டு பேரும் சேர்றதுல அவருக்கு தான் சந்தோஷம் அதிகம். ஏன், அப்ப உனக்கு இல்ல? நான் அப்படி சொல்லல அமர், ஆக்சிடென்ட்ல அடிபட்டப்ப கூட என்ன போக தான் சொன்னாரு. என்னால தான் அந்த நிலைமையில ஒண்ணும் பண்ண முடியல. ஒரு கர்டசிக்காக இல்லனாலும் எனக்காக, ஏ நமக்காக அவர் வந்ததுனால நீங்க அவரை கூப்பிட்டுருக்கலாம், அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பாரு. நான் எதுக்கு அவர் கூப்பிடணும்? கண்ணன் உனக்காக வந்தார்னு சொல்றேன், அப்போ நான் யாருக்காக வந்தேன்? விட்டா கண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதே என்னால தான் சொல்ல போல இருக்க. டோன்ட் டாக் ரபிஷ். நீ சைல்டிஷா பேசாத ராதிகா, உனக்கு நான் முக்கியமா இல்ல அந்த கண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது முக்கியமா? இத சொல்றதுக்கு தான் என்ன ஸ்டேஜ்ல இருந்து பார்க்க வந்தீங்களா? ஆமா, எனக்கு நீ தான் முக்கியம். நீ என்ன பத்தி மட்டும் தான் பேசணும், என்ன மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கணும். You are so possessive, Amar. Yes, நான் உன்ன லவ் பண்றேன், அதனால தான் பொசசிவா இருக்கேன். அப்ப நான் மட்டும் உங்களை லவ் பண்ணலையா? அது நான் எப்படி சொல்ல முடியும்? You stupid. நீ லவ் பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் மனசு என்ன நினைச்சிட்டு இருக்க? அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா? கொஞ்சம் கூட அறிவு இல்லை உனக்கு. லவ் பண்றேங்கிறதுக்காக உன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்க. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. நீ தாண்டி ஓவரா போற. இதான் பால்வடி முகமோ, இன்னும் ரெண்டு ஓகே ராதிகா, நாம உடனே டெல்லிக்கு போயாகணும். உடனே வா. ஆமா, உனக்காக ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு, இன்னும் 10 நாள்ல நம்ம கல்யாணம் நடந்தே ஆகணும். என்ன ராதிகா,
ஏன் பேசாம இருக்க? உனக்கு இதுல இஷ்டம் இல்லையா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கும் ஓகேதா. சுந்தரம் சார், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு ஃபோன் பண்ணி என்ன வெயிட் பண்ண சொன்னீங்க, அதனால தான் நான் கோர்ட்டு கூட போகாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க சார். வக்கீல் சார், உடனே நான் சொல்கிறபடி உயில் ரெடி பண்ணுங்க. உயிலா? அதுக்கு என்ன அவசரம் இப்போ? நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க. அதனால தான் சொல்கிறேன், எழுதுங்க. சுந்தரம் சார், உயில் எழுதுறது உங்கள் இஷ்டம், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதை உடனடியாக எழுத வேண்டிய நிர்பந்தம் என்ன? ஒருவேளை உங்கள் பசங்க யாராவது சொத்தை பிரிச்சு கூடன்னு கேட்குறாங்களோ? இல்லை சார், அந்த மாதிரி என் பிள்ளைகளை நான் வளர்க்கலை. பின்ன வேற யார் மூலியமாவது உங்கள் சொத்துக்கு பாதிப்போறன்னு பயப்படுறீங்களா? வக்கீல் சார், நீங்கள் கேட்குற எந்த கேள்விக்கும் பதில் சொல்கிற நிலைமையில இப்போ நான் இல்லை. தயவு செஞ்சு நான் சொல்கிற மாதிரி உயிர் எழுத ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார், உங்கள் இஷ்டம். யார் யாருக்கு என்னென்னு லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு நாளில் உயிரை ரெடி பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டை என் மனைவி பத்மஜா பேரில் எழுதிருங்க. கடைசி வரையில் வந்த வீட்லேயே இருக்கட்டும். அவ காலத்துக்கு அப்புறம் அந்த வீடு நாலு பிள்ளைகளுக்கும் போய் சேர்ற மாதிரி எழுதிருங்க. அதுக்கப்புறம் நாலு இல்லை, ராகவன், கோதை, ஷியாம் இந்த மூணு பேருக்கும் தலா 500,000 ரூபாய் ரொக்கமாக போய் சேர்ற மாதிரி எழுதிருங்க. அதுக்கப்புறம் என் பேரில் இருக்கிற அசைகிற சொத்து அசையாத சொத்து எல்லாத்தையும் கண்ணன் பேர்லேயே எழுதி வச்சுருங்க. சுந்தரம் சார், கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள் மூணு பசங்களை விட கண்ணனுக்கு அதிகமாக சொத்து கொடுத்தா பின்னாடி ஏதாவது பிரச்சனை வரும்.